ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இங்கே எதுவும் கடை ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் எதுவும் டவுட் பட வேண்டாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்தியாவிலேருந்து ஃபாரின் வர்றவங்க எல்லாருமே பெட்டி பெட்டியாக நிறைய கொண்டு வருவாங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். இந்த அந்த பெட்டிக்குள்ளே வேறு எதுவும் இருக்காது. இதே மாதிரி மளிகை ஜாமான் தான் நிறைய இருக்கும். அது போக ட்ரெஸ்ஸஸ், மற்ற ஐட்டம்லாம் இருக்கும். ஆனால் மளிகை ஜாமான் கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஏன்னா இங்கே நமக்கு எல்லா மளிகை ஜாமானும் கிடைக்காது. அந்தளவுக்கு சுத்தமாக இருக்காது. அதை விட ரொம்ப முக்கியம், விலையும் ரொம்பவே அதிகம். நானும் கொஞ்சம் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்தெந்த ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எதெல்லாம் கண்டிப்பாக நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இது கொத்தமல்லி, இது வந்து இங்கேயே கிடைக்கும். இது நான் சும்மா பேருக்கு, நம்ம அங்கே வாங்குறது கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். இது இந்த அப்பளம், இந்த பப்பட வந்து ஊர்லேருந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வரலாம். இது ஒரு பேக்கெட், இந்த பிளெயின் பேக்கெட், அப்புறம் சின்ன அப்பளம், இப்படிங்கிற அப்பளம் கண்டிப்பாக ஊர்லேருந்து வாங்கிட்டு வாங்க. வீட்டிலேருந்து போட்டு வந்தீங்கன்னா அது இன்னும் பெஸ்ட்டு. இது வந்து ராகி சேமியா. சேமியா வந்து நிறைய வெரைட்டியாக வந்து நமக்கு இங்கே கிடைக்காது. நார்மல் சேமியா கிடைக்கும். ஆனால் இதே மாதிரி ராகி சேமியா, இந்த கம்பு சேமியா, வரகு சேமியா, இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சேமியாஸ் வந்து இங்கே தான் கிடைக்கும். எங்கள் வீட்டில் சேமியா கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணுவோம், அதனால் நான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சேமியா வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே சேமியா கொஞ்சம் விலையும் அதிகம், அதே மாதிரி இத்தனை வெரைட்டிஸ் கிடைக்காது, கம்பு சேமியா, வரகு சேமியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கடலை மாவு, கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடலை மாவு இங்கும் ஒரு கிலோ கண்டிப்பாக 230 ரூபா வரும், ஒரு கேடி வரும். இங்கே பார்த்தா இது 1 கிலோ 27 ரூபா தான் கடலை மாவு. ஆனால் நிறைய வாங்கிட்டு வர முடியாது, ஏன்னா டேட் இதாயிரும். வீட்லேயே ஆனால் கடலை மாவு அரைக்கலாம், அது கூட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாவு ஐட்டம்லாம் நான் ஃப்ரீசரில் வச்சிருவேன், அதனால் எதுவுமே ஆகாது. அதோட எங்கள் வீடு ஃபுல்லாகவே ஏசி உண்டு, அதனாலும் எனக்கு எந்த இதுவுமே ஆகாது. இது வந்து நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரையும் இந்தியாவுக்கும் இங்கேயும் கம்பேரிட்டிவ் விலை வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நாட்டு சக்கரையோட டேஸ்ட்டு கூட இங்கே உள்ளது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இங்கே உள்ள நாட்டு சக்கரையும் இந்தியாவில் உள்ள நாட்டு சக்கரை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். இது 1 கிலோ 20 ரூபா தான் போட்டிருக்கு. எனக்கு 1 கிலோ வந்து 230 ரூபான்னு நான் 1 கிலோ வாங்குவேன். இது வந்து திணை. இது வந்து கண்டிப்பாக நம்ம ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வரணும். இங்கே ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இந்த நாட்டு சக்கரை, இந்த திணை, இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நான் திணை கொஞ்சம் டயட் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன், அதனால் சாமை, திணை, வரகு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நிறையவே. அதுக்கப்புறம் இது சீரகம், இதெல்லாம் சும்மா ஊர்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு வருமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். மற்றபடி இதெல்லாம் நம்ம இங்கேயே வாங்கலாம், சின்ன சின்ன பேக்கெட். இது சம்பா புட்டுப்பொடி. புட்டுப்பொடியுமே நமக்கு டிஃப்ரென்ஸ் தான், ரேட்டு டிஃப்ரென்ஸ். மற்றபடி இதே பிராண்ட் வந்து இங்கேயும் கிடைக்காது. அவுல், கண்டிப்பாக அவுல் வாங்கிட்டு வரலாம். நமக்கு இங்கே அவுல் கிடைக்கும், ஆனால் இந்தளவுக்கு சுத்தமாக இருக்காது. கொஞ்சம் சாக்கு வாடை எடுத்த மாதிரி அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் அவுல் வாங்கிட்டு வந்திருக்கேன் நிறைய. அதுக்கப்புறம் இந்த வாசனை ஐட்டம்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரலாம். இதே மாதிரி தனித்தனியாக நமக்கு வாசனை ஐட்டம் கிடைக்காது. இங்கே வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இதே மாதிரி பெரிய பெரிய பிரியாணி இலை அதெல்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி கல்பாசி, இந்த மராட்டி முக்கு இதெல்லாம் ரொம்ப நிறைய கிடைக்காது. அதனால் இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பொரிக்கடலை, இதெல்லாம் நமக்கு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தது. இதுவுமே இங்கே கிடைக்கும். சோளம், வெள்ளக்கூடு. வெள்ளக்கூடு வந்து இங்கே ரொம்ப விலை அதிகம், இந்தியன் வெள்ளக்கூடு. அதனால் நான் இந்தியன் வெள்ளக்கூடு தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கு. அதனால் இங்கே வெள்ளக்கூடு அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவுமே கிடைக்கவே செய்யாது சுத்தமாக. மலைப்பூடுன்னு சொல்லுவாங்களா, பெரிய பூடு, அதுதான் அதிகமாக கிடைக்கும். அதனால் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர ஒரு பொருள் வந்து பூஸ்ட்டு. இங்கேக்கும் இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் பூஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா, இறந்தால 250 ரூபா ஒரு அரை கிலோ பூஸ்ட்லேயே 250 ரூபா டிஃப்ரெண்ட் உண்டு. அதனால் நான் எப்போ இந்தியா போனாலும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ இது 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இனிமேல் மேலே வந்து இந்தியா போவேன், அதனால் கொஞ்சம் கம்மி ஐட்டம் இருக்குது. இல்லைன்னா இதை விட அதிகமாக தான் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வருவேன். இது வந்து நன்னாரி சர்பத், நம்மளும் போட்டு குடிச்சிக்கலாம், யாராவது கெஸ்ட் வந்தாலும் போட்டு கொடுக்கலாம். இது வந்து பேக்கிங் பவுடர், காயம், சுக்கு. இங்குள்ள சுக்கு தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இந்தியாவில் உள்ள சுக்கு. அதுக்கப்புறம் இந்த அவுல் நிறைய, அவுல் நான் நல்லா சாப்பிடுவேன். இது வந்து கம்பு சேமியா. அதுக்கப்புறம் சக்தி மசாலா பொடிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
பவுடர் எல்லாம் இங்கேயே கிடைக்கும். இருந்தாலும் போனதுக்கு சிக்கன் 65, பிரியாணி மசாலா 2, கரம் மசாலா 1 பேக்கெட். இங்கே வந்து ஜாம், கிஷான் ஜாம் வந்து இங்கே கிடைக்காது, நிறைய மற்ற ஃப்ளேவர் ஜாம் கிடைக்கும், அதனால் கிஷான் ஜாம் கொஞ்சம் வாங்கி வந்திருக்கேன். இது பேக்கிங் சோடா, இது ஒரு சின்ன பேக்கெட் கீ. இங்கே உள்ள கீயும் வாங்கலாம், இது சும்மா ஜிஆர்பி கிடைக்கிறதுக்காக சும்மா ஒரு சின்ன பேக்கெட். அப்புறம் குலாப் ஜாமுன் மிக்ஸ், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதுக்கப்புறம் ப்ரூ, இங்கே ப்ரூ காஃபிலாம் கிடைக்குது, இதனால் இந்தியன் ப்ரூ நல்லா இருந்த மாதிரி டேஸ்ட் தேவைங்கிறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருந்தேன். பேட்ரி டியூரசெல், டியூரசெல் தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், பட் இங்கே வந்து ரொம்ப ரேட் அதிகம், அதனால் போகிறப்ப ஏதாவது என்னோடய டாய்ஸ்லலாம் போட வேண்டியது இருக்குங்கிறதுக்காக டியூரசெல் வாங்கிட்டு இருந்தோம். இது வந்து இதெல்லாம் இப்போ கிளீனிங் அப்ளைன்சஸ் பார்க்கிங்க, இது வந்து க்ளீன் பண்ணுறது, இது ஒரு ஸ்பாஞ்ச் போதும் நல்லா க்ளீன் பண்ணும். இதை நான் நிறைய ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்காது. கீழே நீங்கள் தண்ணி விழுந்தால் கூட இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை இது பண்ணுவேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டைல்ஸ் இருந்துன்னா கீழே தண்ணி விழுந்தால் கூட நம்ம இதை வச்சு வைப் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு க்ளீனாக ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துடும். ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்காட்ச் ப்ரைட்டோட ஸ்பாஞ்ச் வைப்ஸ். அதுக்கப்புறம் க்ளவுஸ், கிளீனிங் சப்ளைன்ஸ்க்கு தேவைப்படுற க்ளவுஸ். அப்புறம் இது ஹிமாலயாவோட அண்டர் ஐ கிரீம், அண்டர் ஐ கிரீம். இது ஹார்பிக், நம்ம பாத்ரூமில் போடுற இது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நாங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ். இது வந்து கொஞ்சம் கம்மி திங்ஸ் தான், நானும் ஹேடனும் மட்டும் வந்தனால இதுவே கம்மி தான். இதை விடலாம் அதிகமான திங்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து நிறையவே கொண்டு வருவோம். நீங்கள் என்ன மே மந்தில் நான் இந்தியா போவேன், அப்போ நான் நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வருவேன், அதுக்கு பார்க்கலாம். இது போக ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் நான் உங்கள் கூட ஒவ்வொரு வீடியோவில் மெது மெதுவாக ஷேர் பண்ணுறேன். பாய் பாய்.